நண்பர்களே, தலை தோனி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு போட்டியிலேருந்து ஓய்வு வாங்கின பிறகு வந்து அவருடைய இடம் அப்படிங்கிறது வந்து பல வருஷங்களாகவே வந்து ஆள் கிடைக்காம தான் இந்திய அணி வந்து மாற்றி மாற்றி வந்து சஹா, தினேஷ் கார்த்திக் இந்த மாதிரி வந்து ஆட்களை வந்து போட்டுக்கிட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்டே இந்திய அணியை வந்து உருவாக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. உலகக்கோப்பையிலே வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து சௌரவ் கங்குலி கூட வந்து ரிஷப் பண்ட் வந்து 2019 உலகக்கோப்பையில் வந்து விளையாடணும், அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4 டெஸ்ட் போட்டியிலையும் வந்து ரிஷப் பண்ட் வந்து அபாரமாக விளையாண்டுருப்பாரு. 350 ரன்கள் கிட்டே வந்து ரிஷப் பண்ட் வந்து ஆஸ்திரேலியா சீரீஸில் வந்து அடிச்சிருக்காரு. அதிலையும் வந்து 4வது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 159 ரன்கள் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மனாக வந்து இருந்திருக்காரு. ஆஸ்திரேலிய மண்ணிலையும் சதம் அடிச்சிருக்காரு, இங்கிலாந்து மண்ணிலையும் வந்து சதம் அடிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்து டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் வந்து 20 இடங்கள் முன்னேறி 17வது இடத்துக்கு வந்து வந்திருக்காரு. இதன் மூலமாக ரிஷப் பண்ட் வந்து அபாரமான ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அதாவது வந்து இந்திய விக்கெட் கீப்பர் ஒருத்தருடைய பெஸ்ட்டான ஒரு ரேங்க் தான் வந்து டெஸ்ட் போட்டியில் பெஸ்ட்டான ஒரு ரேங்க் இது. இதற்கு முன்னாடி வந்து 1973 வந்து ஃபரூக் இன்ஜினியர் அப்படிங்கிற இந்திய விக்கெட் கீப்பர் வந்து 17வது இடம் வந்து பிடிச்சார். இதுதான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த சாதனை வந்து இப்போ ரிஷப் பண்ட் வந்து சமன் செஞ்சுருக்காரு. தலை தோனி கூட பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் தரவரிசையில் வந்து அவருடைய பெஸ்ட் என்ன அப்படின்னா 19வது இடம் பிடிச்சது தான் தோனியோட பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ரிஷப் பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 9 டெஸ்ட் போட்டியில் விளையாண்டு 17வது இடம் பிடிச்சிருக்காரு டெஸ்ட் ரேங்கிங்கில். அந்த வகையில் வந்து அபாரமான ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அதேமாதிரி வந்து புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது தோனியோட பெஸ்டான புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது 662 புள்ளிகள் மட்டும்தான் டெஸ்ட் போட்டியில் வந்து தோனி வாங்கினாரு. அதுதான் வந்து அவருடைய பெஸ்டாக இருந்துச்சு. ரிஷப் பண்ட் வந்து 9 டெஸ்ட் போட்டியில் விளையாண்டு 673 புள்ளிகள் வாங்கி 17வது இடம் வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ தோனிக்கு வந்து சரியான தேர்வு ரிஷப் பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் வந்து ரிஷப் பண்ட்க்கு வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.